The next problem, find the perimeter of the triangle whose vertices are 3, 2, 7, 2, 7, 5. So what is the question? Find the perimeter of the triangle. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ த ஏ பி சி, த ஏ பாயிண்ட் கிவன் 3, 2, த பி பாயிண்ட் 7, 2, சி பாயிண்ட் 7, 5. இப்போ பெரிமீட்டர் அப்படின்னா 3 சைட்ஸை ஆட் பண்ணால் போதும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது த ஏபி இஸ் ஈக்குவல் டு ரூட் த எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ த ஹோல் ஸ்கொயர், ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ த ஹோல் ஸ்கொயர். ஸோ ரூட் சி த ஏ அண்ட் பி பாயிண்ட், 3 - 7 த ஹோல் ஸ்கொயர், 2 - 2 த ஹோல் ஸ்கொயர், த ரூட் -4 த ஹோல் ஸ்கொயர், த ஜீரோ ஸ்கொயர். ஸோ ரூட் 16 இஸ் ஈக்குவல் டு 4. திஸ் இஸ் ஏபி. த பிசி இஸ் ஈக்குவல் டு சி த பி அண்ட் சி பாயிண்ட், 7 - 7 த ஹோல் ஸ்கொயர், 2 - 5 த ஹோல் ஸ்கொயர், ரூட் 0. ஸோ -3 த ஹோல் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 3. த சிஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் 7 - 3 த ஹோல் ஸ்கொயர், 5 - 2 த ஹோல் ஸ்கொயர், ரூட் த 4 த ஹோல் ஸ்கொயர், 3 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 + 9 இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 இஸ் ஈக்குவல் டு 5. திஸ் இஸ் சிஏ. ஓகே, நவ் வாட் இஸ் த க்வெஸ்சன்? த பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு த சைடு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு வாட்? 4. And BC is equal to 3 and CA is equal to 5. So 4 + 3, 7, 7 + 5, 12. So 12 units. So this is the perimeter. புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். சி த நெக்ஸ்ட் ப்ராப்ளம், க்வெஸ்சன் நம்பர் 12. ஷோ தட் த பாயிண்ட் 11, 2 இஸ் த சென்டர், 11, 2 இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் passing through the points 1, 2, 3, -4, 5, -6. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? 11, 2 இஸ் த சென்டர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் இஸ் சென்டர் 11, 2. ஸோ த ஏ பாயிண்ட் 1, 2, த பி பாயிண்ட் 3, -4, த சி பாயிண்ட் த சென்டர். இப்போ சி பாயிண்ட் கொடுத்துருக்கு, அதனால் சென்டர் என்ன பண்ணுங்கள்? எஸ் அப்படின்னு லெட்டர்ஸ் எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும், சென்டர் வந்து எஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ சி பாயிண்ட் 5, -6. ஓகே, இப்போ இதை நம்ம சென்டர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, த எஸ்ஏ வேல்யூ அண்ட் எஸ்பி வேல்யூ எஸ்சி வேல்யூ எல்லாமே என்ன? ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். பாருங்கள், த எஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு the root x1 - x2 the whole square plus y1 - y2 the whole square. So the point S and A. So this is 11 - 1 the whole square, 2 - 2 the whole square, which is 10² + 0, 100, root of 100, 10. So SA is equal to 10 units. அடுத்து SB is equal to, see the point S and B, 11 - 3 the whole square, 2 - (-)+4 the whole square. So 11 - 3, 8 the whole square, 2 + 4, 6 the whole square. So this is 64 + 36, root 100, square root of 100, 10 units. The next, SC is equal to, see the S point and C point, 11 - 5 the whole square and 2 + 6 the whole square. The root 11 - 5, 6 square,
2 plus 6, 8 square. So this is 36 plus 64 is equal to root 100 is equal to 10 units. Therefore, the SA is equal to SB is equal to SC is equal to the 10 units. So, SA, SB, SC equal அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன், the 11,2 is the center of the circle. Therefore, 11,2 is the center of the circle. புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். See the next problem. The radius of a circle with a center at origin is 30 units. Write the coordinates of the points where the circle intersects the axis. Find the distance between any two such points. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன், the radius of the circle with the center at origin is 30 units. So this is the radius. This is the radius. Write the coordinates of the points where the circle intersects. முதல்ல கவனிங்க, ஃபர்ஸ்ட் நம்ம எழுத வேண்டியது ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் எழுதிக்கணும். ஜென்ரல் ஈக்குவேஷன், ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். ஸோ வாட் இஸ் த ஈக்குவேஷன்? த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு த ஆர் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஆர் என்ன சொல்லியிருக்கோம், ரேடியஸ் 30. ஸோ 30 ஸ்கொயர். ஸோ த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் 900. அடுத்து பாருங்கள், த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் வேர் த சர்க்கிள் இன்டர்செக்ட்ஸ் த ஆக்சஸ். ஓகே, இன்டர்செக்ட் ஒரு தடவை எக்ஸில் இன்டர்செக்ட் பண்ணோம். திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இல்லையா? எக்ஸில் ஒரு தடவை இன்டர்செக்ட் பண்ணோம், ஒய்யில் ஒரு தடவை இன்டர்செக்ட் பண்ணோம் இல்லையா? இன்டர்செக்ஷன் ஜென்ரலாக கொடுத்துருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு ஆக்சஸும் எடுத்துக்கணும் சரியா? ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன், வேர் கட் இன் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணும்போது ஒய் என்ன ஆகும், ஜீரோ ஆகிடும் இல்லையா? ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 900. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ த சேம் திங் வேர் கட் இன் ஒய் ஆக்சிஸ் அப்படின் போது என்னாகும், புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் 0 போட்டாச்சு அப்படின்னா த ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 900. தேர்ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 30. இப்போ பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறோம். வாட் ஆர் த பாயிண்ட்ஸ்? ஸோ த ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஒய் 0 கொடுத்துருக்கோம், எக்ஸ் 30 கிடச்சிருக்கு. ஸோ 30,0 அண்ட் அனதர் ஒன் பாயிண்ட், எக்ஸ் 0 ஒய் 30, 0,30. திஸ் இஸ் த கோஆர்டினேட்ஸ். இப்போ அதுக்கு என்ன என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன், ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ பாருங்கள், த டி இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ த ஹோல் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் 30 மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் then 0 minus 30 the whole square. So this is the 30 square minus 30 square. So the 900 plus 900. So what is the meaning? 2 into 900. ஷார்ட்டாக போட்டுக்கலாம் இல்லையா? ஏன்னா ஆட் பண்ணால் மறுபடியும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ 2 times of 900. 900 ரூட் எடுத்தாச்சுன்னா 30. ஸோ 30 into √2 units. This is the distance. நம்ம டிஸ்டன்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ சச் பாயிண்ட்ஸ். தட் பாயிண்ட் 30,0 and 0,30. ஸோ த டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 into √2 units. புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். சீ த நெக்ஸ்ட் ப்ராப்ளம், பாயிண்ட்ஸ் ஏ ஆஃப் -1,y அண்ட் பி ஆஃப் 5,7 லை ஆன் ஏ சர்க்கிள் வித் சென்டர் சி ஆஃப் 2,-3y. ஃபைன் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், ஃபைன் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இப்போ பாருங்க, த சொல்யூஷன் ஃபஸ்ட் யூ ஹவ் டு டேக் த சர்க்கிள். ஓகே,
the point center 2 comma minus 3y. Suppose this is a minus 1 comma y, b 5 comma 7, b 5 comma 7. இப்போ இது சென்டர்னால் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இது ரெண்டு எப்படி இருக்கும், த சிஏ அண்ட் சிபி ஆர் ஈக்குவல். ஏற்கனவே எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சம் போட்டோம் இல்லையா, எஸ்ஏ எஸ்பி எஸ்சி. ஸோ சேம் மெத்தட், இது சென்டர் எடுத்தாச்சுன்னா த ரேடியஸ் எஸ்பி அண்ட் எஸ் சாரி சிபி அண்ட் சிஏஆர் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், த சிஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் plus y1 minus y2 the whole square. See the point CA. So that is 2 minus minus into minus plus 1 the whole square plus y1 minus 3y minus y2 minus y the whole square. So which is 3 square, this is minus 4y the whole square. So this is 9 plus 16y square. This is CA. Next, the CB is equal to the root 2 minus 5 the whole square and minus 3y minus 7 the whole square. So this is minus 3 the whole square minus 3y minus 7 the whole square. So this is 9 minus 3y minus 7 the whole square CB. Okay, now what is the concept? C வந்து சென்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ சென்டர்னா என்ன சொன்னோம், இந்த சிஏ சிபி அது ரெண்டும் ஈக்குவல்னு அர்த்தம். இது சென்டர் பாயிண்ட் அப்படின்னா திஸ் டூ பாயிண்ட்ஸ் சிபி அண்ட் சிஆர் ஈக்குவல். ஸோ இப்போ நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதுகிறோம், த சிஏ இஸ் ஈக்குவல் டு சிபி, சிஏ இஸ் ஈக்குவல் டு சிபி. ஸோ சிஏ ஆன்சர் என்ன வந்திருக்கு நமக்கு, ரூட் 9 ப்ளஸ் 16 ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு the CB answer 9 plus minus 3y minus 7 the whole square. Now taking the squares on both sides, so ipo enna varum 9 plus 16 y square is equal to 9 plus minus 3y minus 7 the whole square. So 9 plus 16 y square 9 a minus b the whole square, a square plus b square 2ab. ஸோ பாருங்கள் ரெண்டு ஏவுலேயும் ஒரு மைனஸ் இருக்குது இல்லையா, மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2 3 சார் 6, 6 7 சார் 42y, 42y. இப்போ எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க, 9 ப்ளஸ் 16 ஒய் ஸ்கொயர் மைனஸ் 9 மைனஸ் 9 ஒய் ஸ்கொயர் minus 49 minus 42y is equal to 0. Now plus 9 minus 9 cancel, the 16y square minus 9y square. So what is that, 7y square, then minus 42y minus 49 is equal to 0. So we should divide it by 7, illa 7 table irukku illaya. So the y square minus 6y minus 7 is equal to 0. So the y square minus 6y minus 7 equal to 0. So what are the factors, the y minus 7 y plus 1 is equal to 0. Okay, so therefore y equal to 7, y is equal to minus 1. So the radius then I'm find it pannum, find the radius. Radius on the negative la solla koodadhu. So therefore the radius is equal to 7 units. The radius is equal to 7 units. புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம்.